2022-2023 காண்டன நிதிநிலை அறிக்கை ஒரு ஏமாற்று வெத்து வேட்டாகும். வருவாய் பற்றாக்குறை மதிப்பீடு 55,781.17 கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. 2021-2022 கடன் போன ஆண்டு 1,08,175 கோடி ரூபாய் வாங்கி இன்றைக்கு செலவு செய்திருக்கின்றார்கள். 2022-2023 வருகின்ற நடப்பாண்டில் சுமார் 1,20,000 கோடி கடன் வாங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள். 2011 திராவிட முன்னேற்ற ஆட்சி அகலும்போது அப்பொழுது மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது 1,00,000 கடன் தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். 1,00,000 கோடி கடையில் தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். 2021 நாங்கள் ஆட்சி விட்டு செல்லுகின்ற பொழுது அப்பொழுது கடன் சுமை சுமார் 4.85 கோடி கடன் இருந்தது. அதாவது சுமார் 3.85 லட்சம் கோடி கடன் அப்பொழுது நடப்பில் இருந்தது. அவை அனைத்தும் பெரும்பாலும் அந்த செலவழித்தது மூலதன செலவுக்காக நாங்கள் செலவழித்திருந்தோம். ஆனால் 2021-2022 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 1.08 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். இதில் முக்கியமான திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை, அது நிறைவேற்றப்பட்டதாக தெரியவும் இல்லை. நடப்பாண்டு 2022-2023 சுமார் 1.20 கோடி கடன் பெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் 2022-2023 மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2.28 கோடி ரூபாய் கடன் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் 10 ஆண்டு காலமாக மாண்புமிகு அம்மாவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, 4.8 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. அதுவும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டம், அப்பொழுது கடுமையான நிதி சுமை இருந்தது என்றால் வரவு குறைவு. அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலத்தில் கட்டுப்பாடை வைத்திருந்தோம், ஊரடங்கு போட்டிருந்தோம், அப்பொழுது தொழிற்சாலை இயங்கவில்லை, எந்த விதத்திலும் அரசுக்கு வருவாய் கிடைக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-2022 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது படிப்படியாக தளர்வு செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. தொழிற்சாலைகள் இயங்கப்பட்டன, பெட்ரோல் டீசல் அதிக விலைக்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது, பத்திரப்பதிவு அதிக பதிவு செய்யப்பட்டது, அதே போல் டிரான்ஸ்போர்ட் அதில் வருவாய் கிடைத்தது. ஆக வருவாய் அதிகரித்திருக்கின்றது. வருவாய் அதிகரித்திருக்கின்ற பொழுது கடன் குறைந்திருக்க வேண்டும், ஆனால் கடன் குறையவில்லை. வருவாய் அதிகம், ஆனால் கடனும் அதிகரித்திருக்கின்றது. ஆக இவர்கள் முறையாக செயல்பட வேண்டியது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இந்த பட்ஜெட்டில் இது இடம்பெறும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த மக்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. கல்விக்கடன் தள்ளுபடி இல்லதில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, அது இடம்பெறல. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு உரிமைத்தொகை மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. அதுலேயும் இப்பொழுது நிதிநிலை அறிக்கையில் சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளி போட்டுக்கிட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டாங்க. மத்திய அரசு பெட்ரோல் டீசலை குறைச்சிருக்குது. கடந்த ஆண்டு பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கல. இதனால் அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. மத்திய அரசு குறைச்சி அதை தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கின்ற 25 மாநிலங்கள் அங்கே இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த முதலமைச்சர்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு இதுவரை குறைக்கவில்லை. தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு அவர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் அதோட உறவில் ஏறி போச்சு. அதுக்கு சரியான நடவடிக்கை மத்திய அரசு சொல்லி வலியுறுத்தி கேட்கல. விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது.
கட்டுமான பொருட்களுடைய விலை இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. சிமெண்ட் விலை அதிகரிச்சுட்டே போகுது, கட்டுப்பட தவறிட்டாங்க. அதே போல் கட்டுமான பொருட்கள் விலை, அது கம்பி, ஜல்லி, எம்சாண்ட், மணல், செங்கல் எல்லாமே விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. அதை இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. அவர் தேர்தல் அறிக்கையிலே, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்படும், விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். அதை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்தியிருந்தால், இவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு நடைமுறைப்படுத்தியிருந்தால் கட்டுமான பொருட்களோட விலை கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கும். இதனால் வீடு கட்டுவர்கள் சிரமப்படாமல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு வீடு கட்டுகின்ற கனவு, இன்றைக்கு அவருடைய கனவு இன்றைக்கு பாலைவனத்தில் போகும்போது காணல் நீராகத்தான் காட்சி அளிக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த அறிவிப்புமே இடம்பெறவில்லை. படித்த அரசு ஊழியர்களும் ஏமாற்றி விட்டார்கள். அதோட அகவிலைப்படி, 6 மாத அகவிலைப்படியை அவர்கள் பிடித்தம் செய்திருக்கின்றார்கள். 2021 ஜூலையிலிருந்து டிசம்பர் வரையும் அந்த அகவிலைப்படியும் அந்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. தமிழக அரசின் கடன் சுமையை குறைக்கவும் வருவாய் பெருக்கவும் ஆலோசனைக்குறை அமைக்கப்பட்ட ரகுராம் ராஜன் குழு என்ன திட்டங்களை அரசிடம் முன்வைத்தது என்பது பற்றி எந்த குறிப்பும் இந்த நிலை அறிக்கையில் இடம்பெறல. மொத்தத்தில் இந்த விடியா அரசின் நிதிநிலை அறிக்கை வார்த்தை ஜால தோரணங்களால் அமைக்கப்பட்ட வாய்ப்பந்தல். இதை வாய் வாடகைதாரர்கள் வேண்டுமானால் தங்கள் ஆதாயத்திற்காக பாராட்டலாம். மக்கள் நலனில் உண்மையில் அக்கறை கொண்ட யாராலும் இந்த மக்களை ஏமாற்று நிதிநிலை அறிக்கையை வரவேற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அதோடு நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்திருக்குது, மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது, மிகப்பெரிய தில்லுமுள்ளு செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் வெற்றி பெற செய்திருக்கின்றனர். உதாரணத்திற்கு மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அந்த மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 238 பேர் தான் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த 200 சென்னை மாநகரத்தில் 200 வார்டுகளிலும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை சுமார் 6% வாக்குகள் பதிவாகியிருக்குது. ஆனால் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை வெறும் 238 பேர் தான். அப்படின்னா எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டுக்கலாம் என்பதை நாம் உணர வேண்டும். அதோடு கோவை மாநகரத்தில் மாநகராட்சியில் மொத்தம் மாவட்டத்தில் 157 பேர் தான் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 157 பேர் தான். ஆனால் கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகளிலும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வாக்களித்த எண்ணிக்கை 85,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. சுமார் 85,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட 157 பேர் தான். அப்படின்னா எந்த அளவுக்கு கள்ள வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதை நாம் உணர வேண்டும் மாநகராட்சியில் மட்டும். அதோடு அந்த நேரத்தில் டிஜிபி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார்கள். தேர்தல் நேரத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையாளர்கள், மற்ற தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற மாநாட்சியர்கள், காவல்துறை ஆணையாளர்களும் அறிவிப்பை கொடுத்தார்கள். தேர்தல் அமைதியாக ஜனநாயக முறைப்படி நடப்பதற்காக சென்னை மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு நகராட்சி மாநகராட்சி இருக்கின்ற காவல்துறை ஆணையாளர்களும் அறிவிப்பு, டிஜிபி உட்பட அறிவிப்பு, மக்கள் ஜனநாயக முறைப்படி அச்சமில்லாமல் வாக்களிப்பதற்காக ரவுடிகள் அனைத்தும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பார்கள் சொன்னாங்க. ஆனால் 15 நாளைக்கு முன்பு சென்னை மாநகராட்சி ஆணையாளர் காவல்துறை ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார், சென்னை மாநகரத்தில் 3000 ரவுடிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி. ஆக நகர்ப்புற தேர்தல் சென்னை மாநகராட்சியிலே நடைபெற்ற தேர்தலின் போது இந்த 3000 பேரையும் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த கள்ள ஓட்டை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதை செய்ய காவல்துறை செய்யவில்லை. கள்ள ஓட்டு போடுவதற்காகவே இவர்களை கைது செய்யப்படவில்லை. இதனால்தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, இன்னும் பல்வேறு மாநகராட்சி, பல்வேறு நகராட்சியில் 1/3 வாக்குகள் கள்ள ஓட்டுகளை பதிவு செய்திருக்காங்க.
கள்ள வாக்குகளை பதிவு செய்துதான் திராவிட முன்னேற்றங்களை வெற்றி பெற்றுக்கிற ஒழிய ஜனநாயக முறைப்படி மக்கள் வாக்களித்து வெற்றி பெறவில்லை. அதோடு மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் 48வது வாக்குச்சாவடி என்று கருதுகிறேன் அந்த பகுதியிலே கள்ள ஓட்டு போடுவதாக தகவல் தெரிந்தவுடன் அவர் அந்த பகுதிக்கு செல்கிறார். 49வது வார்டில் கள்ள ஓட்டு போடுவதாக தகவல் கிடைத்து அவர் அந்த பகுதிக்கு செல்கிறார். அந்த பகுதி செல்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி வருகிறாள். அவரும் துரத்தி கொண்டு போகிறார். அவரை பிடித்து நரேஷ்குமார் என்ற நபரை பிடித்து காவல்துறையிடம் முறையாக ஒப்படைக்கிறார். காவல்துறையிடம் ஒப்படைத்த பிறகு நரேஷ்குமார் அவர்கள் கல்லை எடுத்து எரிகிறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் காமிச்சிருக்கிறீங்க. நரேஷ்குமார் அவர்கள் கள்ள ஓட்டு போட முயன்று அவரை பிடித்து கொடுத்திருக்கின்றார்கள் கழக நண்பர்கள். முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய மூத்த கட்சி நிர்வாகி அண்ணன் ஜெயக்குமார் பிடித்து முறையாக கொடுத்திருக்கின்றார். காவல்துறை செய்ய வேண்டிய பணியை அவர் செய்திருக்கின்றார். பிடித்து கொடுத்தவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பிடிபட்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக பொய்யாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அங்கே சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கணும். எந்த அளவுக்கு சட்டவளுக்கு சீர்குலைகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு காவல்துறையினர் பிடித்து கொடுத்த பிறகு காவலர் முன்னாடியே கல்லெடுத்து தெரிகிறார். அவர் மீது எந்த வழக்கு பதிவு செய்யவில்லை. இதை நாங்கள் நீதிமன்றம் சொல்ல கொண்டு செல்ல இருக்கின்றோம். இப்படி மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையொப்பம் இடப்படும் என்று இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரிவித்தார். அனைத்து ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இந்த ஆதாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம். எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்று. இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறீங்க? நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு என்ன சரத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மேதகு ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். அதே சரத்துப்படி தான் அவர்களும் தீர்மானத்தை நிறைவேற்றி மேதகு ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஜனாதிபதி வரைக்கும் கொண்டு போனோம். அதுக்கு பிறகு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் பார்த்து எப்படியாவது நீட்டிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கடுமுயற்சி எடுத்தோம். அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்திலையும் நீட் தேர்வு குறித்து அந்த பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற வழக்குகள்லாம் வந்த பொழுது அந்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தும் என்ற தீர்ப்பை கொடுத்தது விளைவு நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வு தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்தோம். ஆனால் நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் குலாம் நபி ஆசாத் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பு இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 2010 December 21 தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிடுறாங்க. ஆதாரத்தோடு சொல்கிறேன், யாராவது மறுக்கிறாங்களோ இதுவரைக்கும் மறுக்கவே இல்லை. இந்த ஆதாரம் எல்லா ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். 2010 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இது வெளியிடப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக இணையமைச்சர் வந்து காந்தி செல்வன் அவர்கள். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது. கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற காங்கிரசும், அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு வந்ததும் இவர்கள் தான். தடுப்பதை போல ஒரு நாடகம் அடிப்பதும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர் தான். மிகச்சிறந்த நடிகராக இப்போ திறந்துட்டு இருக்காரு. மக்களை எப்படி ஏமாற்றுவாங்க என்று பாருங்கள். 2021 தேர்தல் என்பது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, நடந்து முடிந்த நகர்ப்புற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த இடத்துல அதிகமாக வெற்றி பெற்றிருக்கதோ அங்கேயெல்லாம் தேர்தல் ஒத்தி வச்சுட்டாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற இடத்தெல்லாம் தேர்தல் நடத்தி அறிவிச்சிட்டாங்க. சுமார் 63 இடத்துல மறுதேர்தல் தலைவர் துணைத்தேர்தல் நடத்துவதாக இன்றைக்கு இருக்குது. எங்களுடைய தொகுதியில் என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே பனவாசி பேரூராட்சி அண்ணா மொத்தம் 12 இடங்கள், 12 வார்டு, அதில் 8 வார்டு அதிமுக ஜெயிச்சிருக்குது. அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள், எப்படி எதிர்கட்சியை பழிவாங்குகின்றார்கள் இந்த பொழுது நடைபெற்ற ஆளுங்கட்சி. இன்றைக்கு
இதையெல்லாம் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போய் உத்தரவு வாங்கியிருக்கிறோம் ஸ்பெஷல் ஆஃபீஸரை போடுறதுக்கு. அது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெங்கெல்லாம் அதிக இடத்துல வெற்றி பெற்றுக்குதோ அங்கெல்லாம் தலைவர் தேர்தலையும் துணைத் தலைவரையும் தேர்தலையும் நடத்தாமல் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று அங்கே வெளியிலே ஒட்டப்பட்டு தள்ளி வைத்திருக்கிறாங்க தேர்தலை. இது வன்மையாக கண்டிக்கிறது, ஒரு ஜனநாயக படுகொலை. நேரடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திக்க திராணியற்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகியிருக்குது. அதனால தான் இதுதான் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது. முறையாக தேர்தல் நடத்தவில்லை, இன்றைக்கு கள்ள வாக்குகள் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்ச பணம் இல்லை, ஒரு வாக்குக்கு 5000-10000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பரிசு பொருள், தங்க காசு கொடுத்துருக்குறாங்க, வெள்ளி காசு கொடுத்துருக்குறாங்க, ஹாட் பாக்ஸ் கோயம்புத்தூர் பூரா கொடுத்துருக்குறாங்க, அதையெல்லாம் வேடிக்கை பார்க்குது. கொலுசு கொடுத்துருக்குறாங்க, இதையெல்லாம் திமுக கட்சி சேர்ந்த கொடுக்குறாங்க. காவல்துறை இதுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் இருந்த காவல்துறையும் ஒரு ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு கைப்பாவியாக இருக்கின்றது. காவல்துறையும் தேர்தல் ஆணையம் இரண்டையும் வைத்து கொண்டு இந்த வெற்றியை நடந்து முடிந்த நகரப்புற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கார்கள். உண்மையாக வெற்றி அல்ல, மக்கள் ஜனநாயகம் அடிப்படி வாக்களித்த வெற்றி அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தனர். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் அவதூறு செய்திகளை பரப்புவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர்களும் முழுமையாக கட்சி பணியில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த ரெய்டு நடக்குது. கடன் ஏறி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலையே, நான் சொன்னேன் கடன் எவ்வளோ ஏறி இருக்குன்னு. 108,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க போன ஆண்டு. அதாவது ஒரு வருஷத்தில் 2021-2022 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நட ஆண்டு இருக்குது. இதில் பெற்ற கடன் மட்டும் 1.08 லட்சம் கோடி. இந்த ஆண்டு 2022-2023 வாங்க போகின்ற கடன் 1.20 கோடி. ஆக மொத்தம் 2021-2023 வரை இந்த 2 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2.28 லட்சம் கோடி கடன் பெறுகிறாங்க. நாங்கள் 10 ஆண்டு காலமாக 4.80 கோடி தான். அதுவும் 4.8 லட்சம்னா அதிகமாக மூலதன செலவு இருக்குது. ஆனால் திமுகவில் அப்படி இல்லை, இன்னும் அதுக்கு முழு அறிக்கை கிடைக்கல. ஆக அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இதுதான் வேறுபாடு. இது எல்லாமே விளம்பர அரசியல். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பார்த்தீங்களா, விளம்பர பிரியர். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், போட்டோ வரணும், பத்திரிகையில் செய்தி வரணும். இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாங்கி பிடிப்பதே இங்கே இருக்கின்ற ஊடக நண்பர்களும் இங்கே இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களும் தான். ரெண்டு பேரும் உண்மை செய்தி வெளியிட்டால் போதும், நாட்டு மக்களுக்கு தர்ம நீதியாக உண்மையான செய்தி நீங்கள் வெளியிடுங்க. அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன், சரி உங்களையே கேட்குறேன், இந்த 10 மாத கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன சாட்சியிருக்கிறேன் சொல்லுங்கள். பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே கேட்குறேன், நாங்கள் சொல்லுவது கூட பொய்னு நீங்கள் சொல்லலாம். எதிர்கட்சியில் ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகைகளும் தெரியாத செய்தியே கிடையாது. எல்லா செய்தியும் நீங்கள் திரட்டி கொண்டிருக்கிறீங்க நாடு முழுவதும். இந்த 10 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க? நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை முடிவுற்ற பணியை தான் வருகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்டு அரசு ஆணையை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு தான் அடிக்கல் நாட்டிகிட்டு இருக்காரு. இவர்கள் ஏதாவது 10 மாத காலத்தில் புதிய திட்டங்களை அறிவித்து அடிக்கல் நாட்டியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. குழு அரசாங்கம் சொல்லலாம், இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம். எல்லாத்துக்கும் ஒரு குழு போடுறாரு, அந்த குழு போட்டு அந்த குழு மேலே பழி சுமத்துறதுக்கு போடுறாரு. அதே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற நிலைமை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு வாய்ப்பு குழு கிடைச்சிருக்குது, ஏதோ தப்பி தவறி ஏதோ வந்துட்டீங்க. வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சி ஒடுக்குவது, எதிர்கட்சி மீது பழி சுமத்துவது, எதிர்கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போடுவது, இதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான பணி செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அடுத்ததில் எதிர்கட்சியாவது நீங்கள் கோர முடியும். அவே நன்றி, அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, அனைத்து கூட நண்பர்களுக்கும் பத்திரிகை நன்றி, வணக்கம்.